ரோஸ்ட்டுக்கு வந்து சில பேர் கடையில் கிடைக்கிற மசாலாவை வாங்கி அதை போட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. நான் சொல்கிறபடி மசாலா அரைச்சி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு. நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 4-3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வாங்க மசாலா எப்படி அரைக்கலாம்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். இது வந்து நீலவத்தல் வந்து ஒரு 3 மிளகாய் போடுறேன். காஷ்மீர் வத்தல் வந்து ஒரு 3 மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பட்டை வந்து ஒரு துண்டு, இது வந்து சுருள் பட்டை. அப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூனு. மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். சோம்பு வந்து ஒரு ஸ்பூன். இதெல்லாம் வந்து முதல்ல வெறுமனே சுற்றிக்கிட்டு வந்துடலாம், தண்ணி இல்லாமல் சுற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம வெள்ளைப்பூடு வந்து ஒரு 5 பல்லு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை உரிச்சிட்டு அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம விழுத அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும். நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ உருளைக்கிழங்குலாம் புரட்டிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவை வந்து கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிறத அப்புறம் எடுத்து விட்டுருங்க. இதில் இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவை அதில் நம்ம சேர்த்துக்கிறப்பறம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்குமே படுற மாதிரி நல்லா கலருக்கீங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழையும் புதினாவும் கொஞ்சோன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் துவிக்கலாம். இதை சேர்த்தே போட்டு நல்லா பிணைஞ்சிருங்க. இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ வந்து எண்ணெயை வந்து காய வச்சுருக்கோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து மசாலா புரட்டி வச்சது இந்த இருக்குது பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். இதில் ஒன்றுன்னா போடுங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒருத்தவங்க ஒரு மெத்தடில் பொரிச்சிருப்பீங்க, நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் குட்டி பிள்ளைகளாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து எடுத்துடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், இவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்னு. இதை இந்த மாதிரி கண்தட்டில் கொஞ்சம் இறுத்து வச்சுக்குங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து மிச்சம் இருக்கிறத போட்டுக்கலாம்.